ஹலோ குட் மார்னிங் சார் நான் இந்தியன் குக்கிங் சர்வீஸ்ல இருந்து பேசுறேன் உன் குரல் எனக்கு தெரியாதா என்ன புது நம்பர்ல இருந்து கால் பண்ற இது என்னோட நியூ மொபைல் நம்பர் சார் இனிமேல் கால் பண்றதா இருந்தா இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க சரி இத சொல்லதா கால் பண்ணியா இல்ல சார் நீங்க வீட்டு வேலைக்கு ஆள் கேட்றீங்கல அத அனுப்ப மாட்டேங்கறியே ஒரு சர்வன்ட் ரெடியா இருக்காங்க சார் அனுப்பட்டுமா நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாம் நல்லா சமைப்பாங்களா மார்வாடி பொண்ணு சார் செம்மையா சமைப்பாங்க சித்தன் வெரி குட் குக் சரி அவங்க பேர் என்ன சாவித்ரி சார் சாவித்ரியா சரி இன்னைக்கு அவங்களை வர சொல்லு வீட்ல நிறைய வேலை இருக்கு சரிங்க சார் சிஸ்டர் சக்சஸ் நீங்க இன்னைக்கே வக்கீல் வீட்டுக்கு வேலைக்கு போகலாம் இன்னைக்கே வா மேனேஜர் என்ன பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடாதல்ல அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது சிஸ்டர் நான் மேனேஜர்ட்ட உங்க பேர் சாவித்ரி நீங்க ஒரு மார்வாடி பொண்ணுன்னு சொல்லிருக்கேன் சோ முகத்தை முக்காடு போட்டு மறைச்சி மேனேஜ் பண்ணிக்கங்க சிரஜித்தன் நான் வக்கீல் வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஜெயிலுக்கு போய் சஞ்சீவா பாத்துட்டு வந்துறேன் சரிங்க சிஸ்டர் நான் உங்க கூட ஜெயிலுக்கு வரேன் நீங்க ரெடி ஆகிட்டு வாங்க நான் வெளிய வெயிட் பண்றேன் சிரஜித்தன் வக்கீல் லட்சுமி மேடம் எப்படியாவது நேர்ல பார்த்து உன் கேஸ பத்தி பேசிடலாம்னு எவ்வளவு ட்ரை பண்ண சஞ்சீவ் ஆனா முடியல சஞ்சீவ் அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு வக்கீல் லட்சுமி மேடம் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தேவையா நான் லட்சுமி மேடம் வீட்டுக்கு வேலைக்காரியா போய் அவங்கள பார்த்து கேஸ பத்தி பேசிடலான்னு இருக்கேன் சஞ்சீவ் லூசா பீனி என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீ வேலைக்காரியா போறியா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல சுமார் இந்த வக்கீல பார்க்க முடியலன்னா என்ன வேற வக்கீல பார்க்கலாம் அவங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்துட்டோம் புரிஞ்சுக்கோ சஞ்சீவ் வக்கீல் லட்சுமி மேடமால மட்டும்தான் உன்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியும் வேற எந்த வக்கீல வச்சு நாம இந்த கேஸ ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணாலும் நம்ம தோத்து போயிடுவோம் சஞ்சீவ் அபி அதுக்காக நீ முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு வேலைக்கு போப்பியா வக்கீல் லட்சுமி மேடம் பாக்கும்போது முன்ன பின்ன தெரியாதவங்க எனக்கு தெரியல சஞ்சீவ் வக்கீல் லட்சுமி மேடம் என் கண்ணுக்கு அத்தையாதா தெரியறாங்க எனக்கு மேடம் வீட்டுல வேலை பார்க்க போறது நம்ம வீட்டுல வேலை பார்க்க போற மாதிரி தான் எனக்கு தோணுது உண்மையா சொல்றேன் எனக்கு தன்யமாவே தோணல சஞ்சீவ் ப்ரோ அபி சிஸ்டர் என்ன லைஃப் லாங்கா வக்கீல் மேடம் வீட்டுல வேலைக்காரியா இருக்க போறாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ அபி சிஸ்டர் வக்கீல பார்த்து இந்த கேஸ பத்தி பேசுற வரைக்கும் தானே ப்ரோ சிஸ்டர் போட்டும் சஞ்சீவ் கொஞ்சம் அலோ பண்ணுங்க ப்ளீஸ் சஞ்சீவ் சரி அபி பாத்து கவனமா இரு சரி சஞ்சீவ் அப்ப நாங்க கிளம்புறோம் பாத்துக்கோ என்ன வரோம் ப்ரோ भैया भैया चलो चलो भैया प्लीज भैया भैया चलो जाओ रे मुझे पतिया कौन जमा दादू पड़ रहे ये आहा परवाल गेटअप वर्कआउट आवदे अप्पो इंद तेरुवलिये सुत्ती सुत्ती वरला अभी इन्नु वरलेन्नु नेनिक्किरेन எங்க நிக்கலாம் அங்க போய் நிக்கலாம் சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கோடு சிநேகிதமாய் என்னடா நான் தொட்டா என்னடா இதெல்லாம் ஒரு வண்டியா தீஞ்சு போன வண்டி நான் என்ன வண்டி வச்சிருக்கேன் தெரியுமா ஹோண்டா சிட்டி வண்டிடா ஹோண்டா சிட்டி வண்டி இப்ப BMW வாங்க போறேன் இந்த மூஞ்சா உன்னால இந்த வண்டியை தவிர வேற ஏதாவது வாங்க முடியுமாடா என்னடா பெரிய வண்டி வச்சிருக்க என்னடா முறைச்சிட்டு நிக்கிற நான் பேசுறது புரியலையா புரியாது இது தமிழ் சென்னை தமிழ் செந்தமிழ் நீ பேசுறதெல்லாம் சலோ குலோ புலோனுவே யார் முழிக்கிறா நான் யாருன்னு தெரியுமா ஐயோ என்ன தமிழ்ல பேசுறா மதுரையில பிறந்து சென்னை திருவொற்றூர்ல வளர்ந்தவன்
இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு எனக்கா தமிழ் தெரியாது தெரியாம வாய் விட்டுட்டோமா நீ பிச்சைக்காரியா இருந்துட்டு ஹோண்டா சிட்டி வச்சிருக்கியா BMW வாங்க போறியா அப்புறம் எதுக்கு இந்த கெட்டப்ல வந்திருக்க இங்க இருக்க யார் வீட்லயாவது கொள்ளை அடிக்கலான்னு வந்திருக்கியா சொல்லு யார் வீட்ல கொள்ளை அடிக்கலான்னு வந்திருக்க இல்ல இல்ல இப்போ எதுக்கு இந்த கெட்டப்ல இருக்க அது வேற ஒரு விஷயம் உனக்கு எதுமே சம்பந்தம் இல்லாதது நான் போயிடுறேன் சாரி நீ வண்டி எடு நீ கிளம்புப்பா क्या सर्वेंट एक मिनट रुको साहब जी आपको देखने के लिए लगे आया अगला अनुप्र साहब अच्छा साहब हाँ अंदर आओ अयो पिचकार वेश अभी कट पणते अड़चान पाता अभी इप्ली मुकाड़ पोटक वकील वीट को ले सर वेट पड़ी था पापो अच्छा क्या क्या बनाता है सर क्या எனக்கு நீங்க சொல்றது புரியல வாட் நீ தமிழா பாத்த மார்வாடி பொண்ணு மாதிரி இருக்க அது வந்து போலோ நான் மார்வாடி பொண்ணு தான் சார் ஆனா பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டுல என்ன சொல்ற ஆமா சார் நான் டெல்லிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதான் எனக்கு ஹிந்தி தெரியல நான் சீக்கிரமே கத்துக்கிறேன் சார் என்னமோ பண்ணு நல்ல சமைப்பல ठीक है அந்தரா என்னமா இங்க நின்னுட்டு இருக்க உள்ள வாமா மேடம் சமையல் கால் கேட்றீங்களே மேடம் வந்திருக்காங்க உன் பேர் என்னமா ஐயோ சாவித்ரி ஓ முகத்தை காட்டு நான் பார்க்கணும் यू मैनेजर पक्कत लर करे ना मुगत काट ना मैनेजर ना यार ने कंड पुर्चर वारे माँ वोंगी टे दना सोल रहे वो मुगत काटे ना पाकनो मैडम मुगत काट सोल रहे ले मुगत काट माँ मैंने पंडर दिन तेरे लिए येन्ने योशिक रहे मुगत काटे एक्सक्यूज मी मैडम हाँ बोल अरे मैं बोल दिया आपको पहले क्या करे तू हाँ पाक नला लक्षण बता ही रखा आप रे ये मगता काटे योजन सरी सरी नहीं पाई वो वर्क अपारे मैनेजर मैडम आ सावित्री कोटी टे पोई किचन नला काटेंगे सरी मैडम उल्ल पोमा आगे அபி வீட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒருவேளை அபி அந்த வக்கீல் கிட்ட பணத்தை கொடுத்து சஞ்சீவ் கேஸ்ல ஆஜராவறதுக்கு ஒத்துக்க வச்சிருப்பாளோ. ஐயோ அப்படி மட்டும் நடந்துச்சு. ஸ்ரீஜா என்ன உப்பு கட்ட போட்டுவாளே. ஐயோ என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. இன்னும் சீக்கிரம் வாடி. ஆ வர வர. அபி வந்துட்டா. ரெண்டு பேரும் என்ன பேசிக்க போறாங்க? ஜித்தன் சிஸ்டர் என்னாச்சு? வக்கீல் மேடம் வீட்ல வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? மேனேஜருக்கு டவுட் எதுவும் வரலையே. இமேல யாருக்கும் எந்த டவுட்டும் வரல. நாளைக்கு காலையில இருந்து என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. ஓ நீ வேலைக்கு வந்திருக்கியா? சஞ்சீவ் சார் கேஸ் பத்தி மேடம் கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? இல்ல ஜித்தன். மேடம் கூட அவங்களோட மேனேஜர் இருந்துட்டே இருக்காரு. என்னால மேடம் கிட்ட பேசவே முடியல. பா அப்ப பேசலையா? அப்ப சீதா அபி கிட்ட கொடுத்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை வக்கீல் கிட்ட கொடுக்கல. அப்படியே தான் இருக்கு. அப்பாடா அது போதோ எனக்கு. சரி விடுங்க சிஸ்டர். நீங்க நாளைக்கே வக்கீல் மேடம் பார்த்து சஞ்சீவ் சார் கேஸ் பத்தி பேசிருங்க. அதுல தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? மேனேஜர் நான் கூப்பிட்டா மட்டும் தான் நீ மேடம்க்கு முன்னாடி வரணும்.
அனவசியமா வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதான் வக்கீல் மேடத்தை எப்படி பார்த்து பேசுறதுன்னு தெரியல. அதெல்லாம் பேசிடலாம் சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கில்ல, நாளைக்கு வக்கீல் மேடம் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மேடம் வீட்டுலதான் இருக்கணும். மதியம் சஞ்சீவுக்கு ஜெயிலுக்கு போய் எப்படி சாப்பாடு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறேன். என்னது, சஞ்சீவ் சாருக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்களா? எப்படி முடியும் சிஸ்டர்? நீங்க வக்கீல் மேடமை பார்த்து அவங்க சஞ்சீவ் சார் கேஸ எடுத்து நடத்த ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க சஞ்சீவ் சார் பார்க்க ஜெயிலுக்குலாம் போக வேணாம். விட்டுருங்க சிஸ்டர். இல்ல ஜித்தன், முடியாது. இப்போதைக்கு சஞ்சீவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நான் சஞ்சீவை நேர்ல போய் பாக்குறது மட்டும்தான். நானும் போகாட்டி அவன் தவிச்சு போயிடுவான். நான் தினமும் சஞ்சீவை ஜெயில போய் பாக்கே ஆகணும். வக்கீல் மேடம் வீட்டுல வேலையும் பாத்துட்டு ஜெயிலுக்கு போய் எப்படி சஞ்சீவ் ப்ரோவையும் பாப்பீங்க? எனக்கு லஞ்ச் பிரேக் 1 ஹவர் இருக்கு, நான் அப்ப போய் சஞ்சீவை பாத்துக்கிறேன். சரி ஜித்தன், நீங்க கிளம்புங்க, நான் ஜெயிலுக்கு போய் சஞ்சீவை பாத்துட்டு வந்துறேன். நானும் கூட வரேன் சிஸ்டர். சரி வாங்க போலாம். சபி தனியா இருந்தாலே அவகிட்ட இருந்து பணத்தை புடுக்கிறது கஷ்டம். இந்த ஜித்தன் வேற அவ கூடவே இருக்கான், எப்படி பணத்தை அடிக்கிறது? சஞ்சீவ், நான் இன்னைக்கு என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லு பாக்கலாம். என்னது? உனக்கு பிடிச்ச தட்டைப்பயிறு குழம்பு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சூப்பர். ஆமா அபி, வக்கீல் வீட்டுல உனக்கு வேலையெல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்லையே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ், எனக்கு நம்ம வீட்டுல வேலை பாக்குற மாதிரி தான் இருக்கு. என்னங்க, எல்லாரும் ரொம்ப அன்பா தான் பாத்துக்கிறாங்க. இப்போ வக்கீல் லக்ஷ்மி மேடம் அவங்க பொண்ணோட பர்த்டேல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அவங்க பொண்ணோட பர்த்டே முடிஞ்ச உடனே உன்னோட கேஸ பத்தி நான் வக்கீல் மேடம் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அவங்க கண்டிப்பா உன்னோட கேஸ எடுத்துப்பாங்க. நீ சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வந்துருவ. நான் உனக்கு நிறைய கஷ்டம் கொடுக்கறேன் லபி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ், நீ எந்த கவலையும் இல்லாம நல்லா சாப்பிடு. உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, நான் வக்கீல் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. வரேன் சஞ்சீவ், பாத்துக்கோ. நம்ம வக்கீல் கிட்ட அபிய பத்தி போட்டு குடுக்கறதுக்கு முன்னாடி நீ அபி கிட்ட அத்த குடுத்த பணத்தை திருடி ஆகணும். என்னடி சொல்ற? மா, வக்கீல் லக்ஷ்மி நேர்மையானவங்கதான், ஆனா பணத்துக்காக கேஸ நடத்தக்கூடிய ஆளு. நாம அபிய இந்த வக்கீல் கிட்ட போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அபி வக்கீல் கிட்ட நான் உங்களுக்கு லட்சக்கணக்கில பணத்தை தரேன், நீங்க சஞ்சீவ எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கால விழுந்து கெஞ்சினா அந்த வக்கீல் லக்ஷ்மி அபி குடுக்கிற பணத்தை வாங்கி சஞ்சீவோட கேஸ நடத்தினா நாம என்ன பண்றது? ஸ்ரீஜா, நீ சொல்றது கரெக்ட் தான்டி. அதனால நீ ஃபர்ஸ்டா அபி கிட்ட இருந்து அத்த குடுத்த பணத்தை திருடிடு. அதுக்கப்புறம் நான் சொன்னபடி அந்த வக்கீல் கிட்ட போயிட்டு அபிய போட்டு கொடுப்போம். சரி சரி. அப்பதான் அபி கிட்ட வக்கீல் லக்ஷ்மிக்கு கொடுக்க காசு இருக்காது. வக்கீல் லக்ஷ்மி அபி சொல்றத நம்பாம அபிய கழுத்த புடிச்சு வெளிய அனுப்புவாங்க. ஸ்ரீஜா, நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. நான் நாளைக்குள்ள அபி கிட்ட இருந்து சீதா கொடுத்த பணத்தை எப்படியாவது திருடிடுறேன்டி. சொல்லாதம்மா, கொஞ்சம் செய். ஏய், நான் உன்ன என்ன பண்ண சொன்ன நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அது வந்து சார், இனிமே இங்க உனக்கு வேலை இல்ல, கெட் அவுட். ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, கிளம்பு சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இடியட். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோம். வேலை போயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? மம்மி ஸ்பூன் இந்தா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா. நல்லா இருக்கு.
இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாமா. ஓ, இந்த சாப்பிடு. இந்த சாப்பிடு. நல்ல சாப்பிடு. இன்னும் போடுவா? நல்லா சாப்பிடணும். இப்ப என்ன பண்றது? நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி பேசாம மேடம் கால்ல போய் விழுந்து பணத்தை அவங்க கையில கொடுத்து சஞ்சீவ் கேஸ் எடுத்து நடத்த சொல்லி கெஞ்ச வேண்டியதா? இன்னும் வேணும்னா கேளு. என்ன மேடம், சாரி மேடம், அந்த குக்க வேலைய விட்டு போக சொல்லிட்டேன். நீங்க கேட்ட ஃபுல்காவ ஹோட்டல் ஆர்டர் பண்ணிருக்கேன், 10 மினிட்ஸ்ல வந்துரும் மேடம். அதெல்லாம் தேவையில்ல. இந்த டிஷ் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இனிமே இந்த மாதிரியே தினசரி சமைக்க சொல்லு. வேலைய விட்டுலாம் அனுப்ப வேண்டாம். ஓகே மேடம், தேங்க்யூ. நீ சாப்பிடுற தங்கம், இன்னும் கொஞ்சம் போடுவா? சாவித்ரி, நீ சமைச்ச சாப்பாடு மேடத்துக்கு அவங்க டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை வேலைய விட்டு அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க. இனிமே தினமும் இந்த மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டே சமைக்கலாம், சரியா? சரிங்க சார். ஹலோ, என்னாச்சு சிஸ்டர், ஃபுல்கா ரெடி பண்ணிட்டீங்களா? இல்ல, ஆனா எப்படியோ சமாளிச்சிட்டேன். சரிங்க, வக்கீல் மேடம் பார்த்து சஞ்சீவ் சார் கேஸ பத்தி எப்ப பேச போறீங்க? பேசணும், ஆனா எப்ப பேசுறதுன்னு தெரியல. மத்தியானம் சஞ்சீவுக்கு ஜெயில போய் சாப்பாடு குடுத்துட்டு வந்துதான், இதையாவது யோசிக்கணும். சிஸ்டர், இன்னைக்கு கன்ஃபார்மா சஞ்சீவ் சார் பாக்க போறீங்களா? ஆமா, லஞ்ச் பிரேக்ல கண்டிப்பா போய் பாத்துருவேன். அது இல்ல சிஸ்டர், வக்கீல் மேடம் வீட்லயும் சமைச்சு சஞ்சீவ் சாருக்கும் சமைச்சு வீட்டு வேலையும் பாக்க உங்களுக்கு டயர்டா இருக்காதா? எனக்கு சஞ்சீவ்காக வேலை செய்யறதுல எந்த டயர்டும் இல்ல. சரி சிஸ்டர், நீங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் வக்கீல் மேடம் வீட்டு வாசலுக்கு வரேன். நம்ம சேர்ந்தே போய் ஜெயில சஞ்சீவ் சார் பாத்துட்டு வந்துருவோம். சரி ஜித்தன். ஓகே சிஸ்டர். வக்கீல்
மேடம் க குடுக்க வச்சிருந்த பணத்தை தொலைச்சிட்டோன்னு எப்படி அத்தை கிட்ட சொல்றது? பணம் இல்லாம எப்படி வக்கீல் மேடம் ஒத்துக்க வச்சு சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துறது? ஐயோ, செய்யாம எல்லாம் அப்படியே இருக்கு. சாவித்ரி சார், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு நான் என்ன சொல்லிட்டு போனேன்? எல்லா வர்க்கையும் முடிச்சு வைந்தான்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாமியார் வீட்டுல உட்கார்ந்து மாதிரி ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்க. சாரி சார். ஒழுங்கா வேலை பாரு. சிஸ்டர் வந்துட்டாங்க. அபி, நடந்ததெல்லாம் ஜித்தன் என்கிட்ட சொன்னாரு. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க வச்சிருந்த பணம் திருடு போயிருச்சாமே. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? என்னத்த நான் சொல்றது? அத எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப கேட்டுச்சா? ஆமா சஞ்சீவ், கேட்டது. அபி, அபி, அபி! சஞ்சீவ், நான் பேசுறது கேக்குதா? ஆ, கேக்குது அபி. மிட்நைட் ஆயிடுச்சு, இப்ப எதுக்கு நீ வந்த? மதியம் உன்ன பாக்க வரல, அதான் நான் இப்ப வந்தேன். மதியம் எதுக்கு என்ன பாக்க வரல? வக்கீல் ஃபீஸ்க்காக கொடுத்த பணம் திருட்டு போன விஷயம் சஞ்சீவுக்கு தெரிஞ்சா சஞ்சீவ் ரொம்ப வருத்தப்படுவானே. அதனால அவனுக்கு இது தெரிய வேண்டாம். அபி, அது மத்தியானம் வக்கீல் வீட்ல நிறைய வேலை கொடுத்துட்டாங்க, அதான் சஞ்சீவ் வர முடியல. காலையில இருந்து நீ வர்க் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பல்ல, இப்ப எதுக்கு நீ வந்த? நாளைக்கு வந்திருக்கலாம்ல. உன்னை பாக்க வரதுல எனக்கு என்ன சஞ்சீவ் டயர்டு? நான் சாப்பிட்டேன் அபி, நீ? நாளைக்கு மதியம் உன்ன பாக்க வரும்போது நான் உனக்கு பிடிச்ச குழி பணியாரம் பண்ணி கொண்டு வரேன், சரியா? சரி அபி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் சார் சார், பாவம் சார், புது கல்யாணம், பேசிட்டு போட்டோம். சரி சரி, புது கல்யாணம், காதல். சஞ்சீவ், நீ சொல்றதுனாலதான் இவனை விட்டு போற. சஞ்சீவ் ஏன் பேச மாட்டேங்கிறான்? சஞ்சீவ் ஏன் பேச மாட்டேங்கிற? அபி சொல்லு அபி,
நில்லு. உன் பேர் அபிதானே? அப்புறம் ஏன் என்கிட்ட சாவித்ரின்னு போய் சொன்ன? மினிஸ்டர் கிட்ட அவார்ட் வாங்குற அளவுக்கு டேலண்ட் ஆன நீ எதுக்காக ஏன் வீட்டுல வேலைக்காரியா ஜாயின் பண்ண? எல்லாம் என் ஹஸ்பண்ட காப்பாத்ததா மேடம். உன்னோட ஹஸ்பண்ட நான் காப்பாத்தனுமா? புரியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னால காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக நானும் சஞ்சீவும் டெல்லிக்கு வந்தோம். ஐபிஎஸ் ஆபீசரா அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொண்டுட்டார் சார். அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. எந்த தப்பும் பண்ணாத என் ஹஸ்பண்ட் சஞ்சீவுக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் எப்படி காப்பாத்த போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மேடம். உங்களால மட்டும்தான் என் ஹஸ்பண்ட காப்பாத்த முடியும்னு நினைச்சு உங்களை பார்க்க கோர்ட்டுக்கு வந்த இடத்துல எனக்கு இன்னொரு அதிர்ச்சி. நீங்க பாக்கிறதுக்கு அப்படியே எங்க அத்தை மாதிரியே இருந்தீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட பேச நான் ட்ரை பண்ண மேடம், அதுவும் முடியல. நீ இப்ப என்ன சொன்ன? நான் பாக்க உங்க அத்தை மாதிரியே இருக்கேனா? ஆமா மேடம், நீங்க பாக்க என் அத்தை மாதிரி தான் இருக்கீங்க. உங்க அத்தை போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். காட்டு. இவங்க தான் என் அத்தை சீதா. எவ்வளவு நாள் ஆச்சு, இதுதான் உன் குடும்பமா? அபி, நீ சீதாவோட மருமகளா? அப்போ நீ என்னோட மருமக. என் புள்ள சஞ்சீவ் அம்மா பண்ணாத தப்புக்கு ஜெயில இருக்கானா? அக்காவா? என் அத்தை உங்க அக்காவா? ஆமாமா. மா, எப்பமா ஊர்ல இருந்து வந்தீங்க? உடம்பெல்லாம் ஓகேவா? எல்லாம் சரியாயிடுச்சாமா? அம்மா, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் உன் அம்மா இல்லப்பா, சித்தி. அபி, என்ன சொல்றாங்க அம்மா? சஞ்சீவ், இது சீதா அத்தை இல்ல, வக்கீல் லக்ஷ்மி மேடம். நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, அத்தை மாதிரியே அச்சசல ஒரு வக்கீல் இருந்தாங்கன்னு. அது இவங்கதான். இவங்க வேற யாரும் இல்ல, சீதா அத்தையோட தங்கச்சி. ரெண்டு பேருமே ட்வின்ஸ்.
என்ன சொல்ற அபி? அப்படியா? என்ன நம்பவே முடியல. அம்மாவும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. எங்க அம்மா உங்களை பத்தி சொன்னதே இல்லையே. சொல்றபடி நான் நடந்துக்கல, அதுதான் உண்மை. ஹலோ ஹலோ வக்கீல் மேடம். உன் குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. ஹலோ 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 மேடம். சொல்லுங்க. என் பையன் கேஸ எடுத்து நீங்க தான் நடத்த போறதா அபி என்கிட்ட சொன்னா? ஆமா. என் பையன் சஞ்சீவ் எந்த தப்பும் பண்ணல மேடம். அவனோட கெட்ட நேரம். சஞ்சீவ் இப்ப ஜெயில இருக்கான். சஞ்சீவை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். நீங்க கவலைப்படாதீங்க அக்கா. மேடம் சாரி மேடம். சஞ்சீவை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மேடம். என்னன்னே தெரியல, நான் உங்ககிட்ட இப்பதான் பேசுறேன். ஆனா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஏதோ பேசி பழகின மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு. உன் தங்கச்சி தான்க்கா பேசுறேன், அதான் உனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு. சரிங்க மேடம், நான் அப்புறம் பேசுறேன். சரி. தேங்க்ஸ் மா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு அத்தை? என் அக்கா குரலை கேட்டு 20 வருஷம் ஆச்சு. உன்னாலதான் திரும்ப என் அக்கா குரலை கேட்க முடிஞ்சது. சரி, நான் ஆபீஸ்க்கு போறேன், எனக்கு நிறைய வர்க் இருக்கு. என்னத்த வர்க்கு? இன்னும் 10 டேஸ்ல சம்மர் வெகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஸ்டார்ட் ஆயிட்டா ஹை கோர்ட் லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் சஞ்சீவ் கேஸ் ஹியரிங் வரதுக்கு மினிமம் 2 மந்த்ஸ் ஆயிடும். என்னத்த சொல்றீங்க? அப்போ சஞ்சீவ் இன்னும் 2 மாசத்துக்கு ஜெயில தான் இருக்கணுமா? ஒன்னும் பயப்படாதம்மா, நாளைக்கே எமர்ஜென்சி மனு அப்ளை பண்ணா சஞ்சீவ் கேஸ் நெக்ஸ்ட் வீக்கே ஹியரிங்க்கு வந்துரும். நாம வாதாடி சஞ்சீவுக்கு ஜாமீன் வாங்கிடுவோம். மேனேஜர் சார் சொல்லுங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போனாங்கல்ல? ஆமா, அபி மேடம் போனாங்க. என்னது, அபி மேடமா? ஓஹோ, வேலைக்காரி மேடம் ஆயிட்டாளா? அந்த அபி எதுக்குள்ள போனா? வக்கீல் மேடம் அபி மேடத்தோட கேஸ் எடுத்து நடத்துறேன் ஒத்துட்டாங்க, அதான் உள்ள போயிருக்காங்க. நான் சொன்னேன் நீ நம்பனியா? இப்ப பாரு, நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியோ? சார், நான் வக்கீல் மேடம் பாக்கணும். அப்பாயின்மெண்ட் இல்லாம வக்கீல் மேடத்தை பாக்க முடியாது. முதல்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. சார், எனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் தேவையில்ல சார். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். எனக்கு அபியோட கேஸ உங்க மேடம் எடுத்து நடத்த கூடாது. நீங்க யாரு மேடம்? நாங்க யாரா? அபியோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ் இருக்காருல்ல, அவர் அண்ணனோட வைஃப் ஸ்ரீஜா, the great industrialist ராமச்சந்திரனோட மருமக. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் மேடத்தை கேட்டு வந்தேன்.
பாத்தியா, நான் பணம்னு சொன்னதும் அந்த மேனேஜர் எப்படி வாய பொளந்தானு. இதேதாமா அந்த வக்கீல் லக்ஷ்மியும். என் பணத்துக்கு முன்னாடி அவ எப்படி அடங்கிதான் தீர்வா? எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க பண்ற ஹெல்ப்புக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏய், அதெல்லாம் மேடம் பண்ணிடுவாங்க. ஸ்ரீஜா, என்ன மேடம் பண்ணிடுவீங்கல்ல? என்ன ஹெல்ப், விஷயத்தை சொல்லுங்க. விஷயம் ஒண்ணும் எதுவும் பெருசா இல்ல மேம், வெரி சிம்பிள். அபியோட கேஸ நீங்க எடுத்து நடத்த போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கேஸ நீங்க எடுத்து நடத்த கூடாது. ஏன்? ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க மேடம். சஞ்சீவ் கேஸ்ல நீங்க ஆஜராவாம இருக்க, நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கேளுங்க. நீங்க கேக்குற பணத்தை விட நான் அதிகமா தரேன். ஆனா இந்த கேஸ மட்டும் விட்டு விலகிடுங்க. எனக்கு அந்த அபி இந்த கேஸ்ல தோக்கணும், சஞ்சீவ் தூக்குல தொங்கணும். அபி வாலா வெட்டியா நடு ரோட்ல நாய் மாதிரி நிக்கணும். வாழ வந்த குடும்பத்தை நாசம் பண்ண நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அது சரி, விதை நல்லா இருந்தா தானே விளைச்சலும் நல்லா இருக்கும். சும்மா நீ யோகிய மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத. உங்க அக்கா வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைச்சவதானே நீ? நான் தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக உங்களை தப்பு பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டேன். அதையும் பாக்கலாம். சேலஞ்சா? அபி என் மருமக, சஞ்சீவ் என் புள்ள. சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வருவேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. நான் உங்களை ஜெயிச்சு காட்டுறேன். டபுள் ஆக்ஷனே நம்மளால தாங்கிக்க முடியல. இதுல இன்னொரு டபுள் ஆக்ஷன் வேறயா? ஐயோ, அம்மா அப்படி உன குத்து நினைப்பாரு. ஏண்டி? சீதா அத்தைக்கு முன்னாடியே தங்கச்சி இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல? அப்படியே என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்ல வேண்டிய அவசியம் வரலடி, அதான் சொல்லல. அது மட்டும் இல்லாம இந்த லக்ஷ்மி இருக்கால, இவளுக்கு சீதாவை பிடிக்கவே பிடிக்காது. சீதாக்கு கல்யாணம் வரதுக்கு முன்னாடியே இவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்க ஓடி போனா எங்க இருக்கான்னு எங்க யாருக்குமே தெரியாது. இன்னொன்னு தெரியுமா, இப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்கறதே நான் மறந்துட்டேன். அதான் உன்கிட்ட சொல்லல. இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கும், இத வச்சு என்ன பண்ணலாம்? அத்த கிட்ட சொல்லிட்டா? அத்த ஸ்ரீஜா. அபி இங்க பாரு, ஸ்ரீஜாவ பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சஞ்சீவ எப்படி ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு அத பத்தி மட்டும் யோசி. சரிங்க அத்த. அபி, எனக்கு சஞ்சீவ் கேஸ் பத்தி சில டீடைல்ஸ் தெரியணும். நான் கேக்குறதுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லு. ஓகே அத்த. சரி அபி, நான் இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டன் மனு தாக்கல் பண்ணிடுறேன்.
சஞ்சீவ். என்னால நம்ப முடியல சஞ்சீவ். அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பிட்டியா? நீ என்ன விடு, நான் நீ போய் சொல்லாத. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிடல தானே. என்ன நல்லா இருக்க பாரு, எவ்வளவு இளைச்சு போயிட்ட. சரி, நான் உனக்காக ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். என்ன சஞ்சீவ் கொண்டு வந்திருக்க? அது இப்ப சொல்ல மாட்டேன். சஞ்சீவ் என்னன்னு சொல்ல. சரி, நீ கண்ணை மூடு, நான் சொல்றேன். சரி. என்ன பாரு, கண்ணை மூடு. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நேத்து நான் தூங்க போகும்போது நீ முன்னாடி வந்த தெரியுமா? என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட. நான் சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். அப்போ நீ என் கண்ண மூட சொன்ன. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உன்னை காணோம். அப்பதான் கனவுல வந்திருக்க சஞ்சீவ். ஆனா நேத்து வந்த கனவு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நீ உண்மையாவே என் பக்கத்துல உட்கார்ந்து என்கிட்ட பேசின மாதிரி இருந்தது தெரியுமா? என்ன சஞ்சீவ், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ நம்பாம சிரிச்சிட்டு இருக்க. இல்ல அபி, உன்ன நம்பாம சிரிக்கல, நம்பறனாலதான் சிரிக்கிறேன். சஞ்சீவ், நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு சொல்லு பாப்போம். தெரியலையே. என்ன சஞ்சீவ் இப்படி சொல்லிட்ட, நல்லா யோசிச்சு பாரு. இல்ல அபி, நல்லா யோசிச்சுட்டேன், எனக்கு தெரியல. நாளைக்கு உன்னோட பர்த்டே. யாராவது பர்த்டேவ மறப்பாங்களா? இங்க நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். சஞ்சீவ், நான் உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடு. சரி அபி, விசிட்டிங் டைம் முடிய போது, நீ கிளம்பு. சரி சஞ்சீவ், பாத்துக்கோ. நான் இந்த ஊருக்கு புதுசு, நீங்க இந்த மெடல வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறீங்களா? தூ சோரி வாலைய. ஐ கால் தி போலீஸ். ஓல சார், எதுக்கு சார்? தூ சோரி வாலைய. திஸ் இஸ் நாட் யுவர் மெடல். இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வாங்கின மெடல் சார் இது. நை நை, ஐ கால் தி போலீஸ். இல்ல சார், என்ன நம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார் போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணாதீங்க சார். இது என்னோட மெடல் தான் சார்.
சார் சஞ்சீவோட பர்த்டே செலவுக்காக இந்த மெடலை விற்க வந்தேன் சார். சார் ஜல்தி ஜல்தியா சார் 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 இத பாருங்க சார், பாருங்க இந்த வீடியோ பாருங்க. मिनिस्टर, मिनिस्टर आपको मेडल देते हैं क्या? सॉरी मैडम, मैं आपको क्या करना? सर, इन मेडल विद्दा एवलो सर पोगु? और आप बात कर रहे हैं, मेरे को समझ नहीं आ रहा है। ये मेडल विद्दा कितना पैसा? एक मिनट। टोटल 5 ग्राम वेट है। हाँ, सही। तुमको 8,000 देता हूँ। 8,000 जेलर के लार को समझ पड़ा तो पत्ता दे। सर, 8,000 पत्ता देंगे सर। इनको अर्जेंट सालवर के, इनको 20,000 आवधि कुड़ंगे वेनो सर। नहीं नहीं नहीं, ओनली 8,000 आएगा। नहीं तो तुम जाओ। हाँ, सही सर, 8,000 में कुड़ंगे। ओके मैडम, जाता हूँ। सर, इतना संजीव कागा आशा आशिया हम जेच्चो मेडल। संजीव जेल लरंद वंद दो, इंद मेडल एंगने केप पारे। हम इंगले किंद मेडल रंबो मुक्कियो सर, इद वित्रा दिंगा। ना वंद सीक्रों कास कुड़ते, इंद मेडल तिरम्ब वांगे करे। जाओ जाओ। ये वेट पनेगा। इधर क्लीन पना, सिस्टर। पेन कुड़ूंगे। इंद मेडिसन वांगिते बिल्ले कटिते वर सोलूंगे। ओके डॉक्टर। इंद एड़ा नाला क्लीन पनेंगे। इंद एड़ा ना। ओके डॉक्टर। उरुंगा पनेंगे। बेबी नीड सर्जरी। पे मनी इमीडिएटली टू द काउंटर। टेक। ऑपरेशन के पनु कटे सोलूंगे। यस। गो फास्ट। मैडम, कोरेंडा ऑपरेशन का पनुं कटनु, इनांग मैडम, और 8,000 एडवांस पे पने डंगा। इन्ना ऑपरेशन का एडवांस अप पनुं कटे सोल रांगले, कहिले संजीव पोरेंडा नालिक जेल लरकमगल का सापड़ पोड़ा था खासरक, इन्द पने तेला ऑपरेशन का कटिटा सापड़ एप्पडी पोड़ुदु वकील कुंजित पादम सर। हाँ?
சொல்லுங்க. என்ன விஷயம்? என்ன சார் இப்படி பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிங்க? இவங்க எல்லாம் என்னோட கிளையன்ட்ஸ் சார். கிரிக்கெட் பிளேயர் பிராவோ உங்க கிளையண்டா? ஆமா, ஆக்சுவலா கிரிக்கெட் ஆட இந்தியா வந்த போது ஒரு சின்ன லீகல் ப்ராப்ளம் வந்துடுச்சு, அத நான் தான் சரி பண்ணி கொடுத்தேன். ஆமா, அதுல இருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அவன் எனக்காக என் கிரவுண்ட்லயே வந்து கிரிக்கெட் ஆடுறேன்னு நான் பாத்துக்கல. ஓஹோ, சார் பேர் கிரில் கூட நீங்க காட்டுக்கு போனீங்களா சார்? முதல்ல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் நம்ம ரஜினி சார் மூலமா தான் அவர் எனக்கு பழக்கமே ஆனாரு. சார் நம்ம ரஜினி சார் மூலமாவா? அட ஆமாங்க, நம்ம ரஜினி சார் மூலமா தான். எப்படி? அதாவது பேர் கிரில் ஒரு வாட்டி காட்டுல அப்படி டூர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம பார்டர் விட்டு அடுத்த கண்ட்ரிக்கு போயிட்டாரு, அவங்க புடிச்சு வச்சுட்டாங்க. உடனே அவங்க போன் பண்ணி நம்ம ரஜினி சார் தான் அவர் எப்படியா காப்பாத்துக்கணும். ரஜினி சார் தான் தெரியுமே சார், குஜித பாதம் சார், நீங்க காப்பாத்துங்க சார் அப்படின்னாரு. சரி நான் என்ன பண்ண, அந்த கண்ட்ரிக்கே போய் அந்த கோர்ட்ல வாதாடி அவரை ஜெயிச்சு கொடுத்துட்டேன். ஒரே வாய்தால ஜெயிச்சு கொடுத்துட்டான பாருங்களேன். ஒரே வாய்தாவா? அதுல இருந்து அவர் என்னோட பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நான் அவரை பேர் பேர் தான் கூப்பிடுவேன். அதான் நம்ம கதையை சொல்றதா இருந்தா ஒரு மாசம் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா எனக்கு தற்பரப்ப பிடிக்காது. நீங்க வந்த கதையை சொல்லுங்க. நீங்க எங்களுக்காக ஒரு கேஸ் எடுத்து வாதாடணும் சார். கேஸா? அதாவது சஞ்சீவ் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி. இந்த கேஸ் அவங்க ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. எப்படியாவது அவனுக்கு நீங்க தான் சார் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். வக்கீல் லக்ஷ்மி எதிர்த்து நீங்க கோர்ட்ல ஆஜராகணும் சார். சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கவே கூடாது. கோழி பொறுக்கி வந்துடுச்சு, சிக்குதான்னு பாப்போம். ஓகே மேடம், அக்செப்டட். சஞ்சீவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல சார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அவங்களை அப்படியே மடக்கி போட்டு வேண்டிதான். எனக்கு சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கவே கூடாது, அவ்வளவுதான். சரி, அட்வான்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணாலும் தரேன் சார். ஒரு 5 லட்சம் உங்களுக்கு ஓகேவா? 5 லட்சமா? நாம 1000க்கு பிளான் பண்ணா லட்ச லட்சமா தடுக்கு போல இருக்கே. சொல்லுங்க சார், உங்களுக்கு எவ்வளவு வேணும்? நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 லட்சமே கொடுத்துட்டு போங்க. டேபிள்ல வச்சிருங்க, நான் கையால கூட தொட மாட்டேன். இந்த 5 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், மிச்சத்தை அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிங்க சார், கோர்ட்ல பாக்கலாம். கோர்ட்ல பாக்கலாம். மேடம், சொல்லுங்க சார். சும்மா சொல்ல கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏமா, அந்த வக்கீல் உங்ககிட்ட வலியுறான், நீ சிரிச்சிட்டு இருக்க. ஏய், அந்த வக்கீல் ஒண்ணு அழகா இருக்கேன்னு சொல்லாம என்ன சொன்னாருன்னு உனக்கு போறாம. சோ குருமு குருமு குருமு. நாங்க வரோம் சார். சரி 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 சரி.
குழந்தை உயிரை காப்பாத்தணுங்கிற வேகத்துல கையில இருந்த காசு எல்லாம் குழந்தை ஆபரேஷனுக்கு செலவு பண்ணிட்ட. குழந்தையோட அம்மா ஆபரேஷனுக்கு செலவு பண்ண காசை திருப்பி தர என்கிட்ட சொன்னப்பவும் கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட காசு திருப்பி வாங்க என் மனசு ஒத்துக்கலமா, அதான் காசு வாங்காமலே வந்துட்ட. ஒருத்தவங்க உயிரை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம்தான் பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க பசி ஆத்துறதும். பல வருஷமா நல்ல சாப்பாடே சாப்பிடாத ஜெயில் கைதிங்க சஞ்சீவ் பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சஞ்சீவ வாழ்த்தனா அந்த புண்ணியம் சஞ்சீவ காப்பாத்தோன்னுதான். ஜெயில இருக்கிற கைதிங்க எல்லாருக்குமே சஞ்சீவ் கையால சாப்பாடு போடலான்னு இருந்தேன். இப்போ நான் பண்ண போற விஷயம் தப்புதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா 10 பேர் பசி ஆத்துறதுக்காகவும் அந்த புண்ணியம் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துங்கிற நம்பிக்கையிலையும் இந்த தப்ப நான் தெரிஞ்சு பண்ற தாயே. எனக்கு இத விட்டா வேற வழி தெரியலம்மா. என் தாலிய மீட்கிற வரைக்கும் உன்னோட இந்த மஞ்ச கயிறு தான் சாமி எனக்கு தாலி. அடமான வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. தேதோ தேக்கிறேன். ஹலோ மேடம். தேங்க்ஸ். நாளைக்கு தூக்கு தண்டனை கைதி ஒருத்தனுக்கு காலையில தூக்கு. தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் தான் சாக போறத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும் போது நாம மட்டும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது தூக்கு தண்டனை கைதி மனச இன்னும் கஷ்டப்படுத்தல. அதான் போலீஸ் நம்ம எல்லாரையும் சீக்கிரம் தூங்குன்னு சொல்லிட்டு போறாரு. சாக போறவனுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன மனிதாபிமான செயல். ஐபிஎஸ் ஆபீசரா அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொண்டுட்டார் சார். அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. பத்தியா, நான் இதுக்குத்தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல தயங்கின. நீயும் தூக்குல தொங்க போறத நினைச்சு கஷ்டப்படுறியா சஞ்சீவ்?
சார், நான் சாக போறத நினைச்சாலும் கஷ்டப்படல சார். அபிய நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நானும் அபியும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு அபி ரொம்ப ஆசைப்பட்டா சார். ஆனா நான் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அபிய ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அபி என் கூட இல்லை சார். சார், நான் ஏன் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா சார்? நான் செத்துட்டா அபி தனிமரம் ஆயிடுவா சார். சார், இது வரைக்கும் சந்தோஷமே பார்க்காத என் அபி இனியாவது என்னால அவ சந்தோஷத்தை பார்க்கணும் சார். அபியும் நானும் ஒண்ணு சேர்ந்து நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வாழணும் சார். கவலைப்படாத சஞ்சீவ், நீ போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணல, நியாய தர்மம் எல்லாம் உன் பக்கம் தான் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி உன் வைஃப் அபி உன்னை தூக்க தண்டனையிலிருந்து காப்பாத்த கடுமையா போராடுறாங்க. அவங்க உன்னை கண்டிப்பா தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாத்திடுவாங்க. கண்டிப்பா நீ தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிச்சிடுவ. நீ எதுக்கும் கவலைப்படாத, மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு. அபி, என்ன ஜெயிலுக்குள்ள வந்திருக்க? இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அதான் உனக்காக நான் உள்ள வந்திருக்கேன். உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன? என்னது? உன்னோட பர்த்டேக்காக நீ ஜெயில இருக்கிற எல்லாருக்கும் உன் கையால சாப்பாடு பரிமாற போற. சாப்பாடு? என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், இங்க பாரு. திருப்தியா சாப்பிடணும். வட இன்னொன்னு வைக்கவா? போதும், நல்லா சாப்பிடு. தாலி புதுசா இருக்கு. பழைய தாலி எங்க? காட்டு. என்ன காட்டு? என்ன அபி, தாலி கயிற்றுல மஞ்சள் கட்டிருக்க? தாலி எங்க? அது கைதிங்களுக்கு சாப்பாடு போட என்கிட்ட காசு இல்ல, அதான் தாலி அடமானம் வச்சிட்டேன்.
உன் தாலி அடமானம் வச்சு எனக்கு இந்த மாதிரி பர்த்டே தேவையா? தாலி எவ்வளவு மரியாதையான விஷயம், அத போய் யாராவது அடமானம் வைப்பாங்களா? அந்த தாலிக்கு மரியாதையே அத நீ என் கழுத்துல கட்டினதுனாலதான். சஞ்சீவ், என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என் கழுத்துல இருக்கிற தாலியை விட உன் சந்தோஷம்தான் முக்கியம். அபி சார், பூரா காம் கத்தம் என்ன முடிஞ்சிருச்சு சார். ஓகே, உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்புங்க. சார் சார், ரொம்ப அச்சா சார், பஹத் சுக்ரியா, நன்றி சார். பாத்தியா சஞ்சீவ், கைதிங்க எப்படி வயிறார சாப்பிட்டு உன்னை மனசார வாழ்த்துட்டு போறாங்க. இவங்க வாழ்த்தெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. யார் கால் பண்றா? ஹலோ ஹலோ அத்தை, நான் அபி பேசுறேன். அத்தை சொல்லுமா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. அத்தை அப்படியே லைன்ல இருங்க, நான் சஞ்சீவை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்கேன். சஞ்சீவ் கிட்ட போன் கொடுக்கறேன், நீங்க பேசுங்க. சரி குடுமா. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா சஞ்சீவ். யாரு? ஒருத்தர் உங்ககிட்ட பேசணுமா? அதான் யாருன்னு கேக்குற. பேசினா உனக்கே தெரிய போகுது, பேசு. ஹலோ, ஹாப்பி பர்த்டே சஞ்சீவ். அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீ? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா சந்தோஷம் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட இருக்காங்களாம்மா? இல்லப்பா, வெளியில போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? சஞ்சீவ், அபிதா நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக போன் பண்ண கஷ்டப்பட்டேன். அம்மா, அபி எனக்காக ஜெயிலர்ட்ட பெர்மிஷன் வாங்கி ஜெயில இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு வந்தம்மா. அப்படியா சஞ்சீவ்? ஆமா, ஜெயில இருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துட்டு போனாங்கம்மா. பிறந்த நாள் அதுமா, ஜெயில இருக்கோமேனு கவலைப்படாதப்பா. ராமாயணம் தெரியும்ல, ஆனாலப்பட்ட ராமரைய அவரோட விதி 14 வருஷம் வனவாசம் போக வச்சத. உன் விதி இப்போ நீ ஜெயில இருக்க. இதெல்லாம் சீக்கிரமா மாறிடும்பா. அபி உன் விதிய மாத்துவா. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு அபி நிரூபிச்சு ஜெயில இருந்து உன்னை ரிலீஸ் ஆக்கிடுவாப்பா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. சஞ்சீவ், அபி கிட்ட போன கொடுப்பா. சரிமா, அம்மா உங்ககிட்ட பேசணுமா. சொல்லுங்க அத்த. அபி, அம்மா தான் பிள்ளைக்கு நல்லது செய்வா, ஆனா நீ ஜெயில் வரைக்கும் போய் ஜெயில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு சஞ்சீவ மனசார வாழ்த்த வச்ச பெத்த அம்மாவையும் மிஞ்சிட்டம்மா. என்னத்த பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, என்னால முடிஞ்சத சஞ்சீவுக்காக பண்ற, அவ்வளவுதான். சரிங்க அத்த, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சரிமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, பெர்மிஷன் டைம் முடிஞ்சிச்சு, போலாம் வாங்க. போலாம் சார். ठीक है, நான் வரேன் சஞ்சீவ். நீ சீக்கிரம் தூக்கு தண்டனையில இருந்து ரிலீஸ் ஆயிடுவ, தைரியமா இரு. நான் வரேன்பா. சரிமா, இவனை பாத்துக்கோ. நான் பாத்துக்கறேன். வரேன் சஞ்சீவ், உடம்பு பாத்துக்கோ. அயரே, யார் பேர் கர்ச்சன? சஞ்சீவ். சஞ்சீவோட முதல் தடவை நடந்த மாதிரி எந்த தப்பும் இப்ப நடந்துட கூடாது. அப்படி நடந்துட்டா அதனால தாங்கிக்க முடியாது.
சஞ்சீவ் பண்ணாத தப்புக்கு அதிகமாவே தண்டனை அனுபவிச்சுட்டா. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இனி அவனுக்கு எந்த தண்டனையும் வேணாம். சஞ்சீவ் பட்ட கஷ்டம் எல்லாம் உன்னோட அருளால இன்னையோட அவனை விட்டு விலகட்டும். இன்னைக்கு கோர்ட்ல லக்ஷ்மி அத்தை சஞ்சீவ் பக்கம் வாதாட போறாங்க. லக்ஷ்மி அத்தை இன்னைக்கு நல்லபடியா வாதாடி சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நீதா சாமி, அவனுக்கு துணையா நிக்கணும். செய்த சாதனம் ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமஹ. சதமானம் பவதி சதாயித் புருஷத் தடேந்திரியாயிச் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. இந்தாக்கு அம்மா அம்மா பூ வாங்கிக்கோங்கம்மா. இல்ல வேணாம்மா. அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா. தமிழாணி? ஆமாக்கா. நான் தமிழ்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆளுங்கள அடையாளம் தெரியாதாக்கா. வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன். முதல் பூவ தீர்க்க சுமங்கலிக்கு வித்தா வியாபாரம் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. உங்க ராசியான கையில பூ வாங்கி என் வியாபாரத்தை தொடங்கி வைங்க. நானும் தீர்க்க சுமங்கலியா இருக்கதா ராப்பகலா போராடிட்டு இருக்கேன். சரி, ஒரு முழு பூ எவ்வளவுமா? 20 ரூபா. நீங்க 10 ரூபா கொடுத்தா போதும். இந்த 20 ரூபாய வச்சுக்கோ. அக்கா, இந்த புள்ளைய ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. நீங்க வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க.